எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுமா இன்னைக்கு ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களுங்க, ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான கறிவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பெருஞ்சீரம் நுணுக்கி வச்சுருக்கோம், மஞ்சள் பொடி கொஞ்சம், காஷ்மீரி சில்லி, தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான மல்லி, தேவையான எண்ணெய் போட்டு வானலில் வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி இந்த இதை தட்டிக்கலாம், போட்டுடலாம். காஞ்சிடுச்சு பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி இதை நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். சார் இந்த பூண்டு இஞ்சி நல்லா வதங்குதுங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு, வதங்க வதங்க சரியாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி போக அதை வடிகட்டி பிழிஞ்சு போட்டுக்கலாம். கறி நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம தேவையான காரத்தை சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனுங்க. காஷ்மீர் சில்லி அது ஒரு ஸ்பூன், தனி மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டோமா, அது ஒரு ரெண்டு ஸ்பூன், ஜீரக பொடிங்க அது ஒரு ஸ்பூன், இது கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன். இங்க பாருங்க தேவையான உப்பு, உழப்பு தங்கம்மா, தேவையான உப்பு. தனியா, தனியாங்க, தனியா பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துருக்குறோம், காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூனு, 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு இதில் சேர்த்துருக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கலாம். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுருக்கோம். பாருங்க எல்லாரும் போட்டு கலந்தாச்சுங்க. இது கலரை பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க. இதில் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க, இது அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு டேஸ்ட் எவ்வளவோ அதுக்கு தக்கன மாதிரி கூட குறைச்சலாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சீரகப் பொடி, கரம் மசாலா இதெல்லாம் இல்லைன்னா சாதாரணமாக வீட்டுக்கு சமையல் படுத்துல அந்த மிளகாத்தூளியே போட்டுக்கோங்க. அதுலேயே நம்ம எல்லாமே கலந்து அரைச்சிருப்போம், அதை போட்டால் கூட போதும். இருக்கிறதுனால நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்கறது மிருதுத்தன்மையை கொடுக்கும், இது சாஃப்டா இருக்கும். இந்த சிக்கன் வந்து நமக்கு சாஃப்டா இருக்கும், அதுக்குதான் எலுமிச்சம்பழம் போடலாம் இல்லைன்னா தயிர் சேர்க்கலாம். இப்ப தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. பாருங்க எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் கலந்தாச்சு, எப்படி அழகா கொதிக்குது பாருங்க. இது சுவையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
செய்து பாருங்க. இப்ப மூடிடலாம். நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், குக்கரை வந்து மூடுறச்ச இந்த மாதிரி கேஸ் கட்டை எடுத்துட்டு தனியாக கழுவிட்டு மறுபடியும் இந்த கேஸ் கட்டை இதோட போட்டுட்டு அப்புறமா போடுங்க. இல்லைனா ஒரு சின்ன சின்ன பூச்சி வந்து அதில் உட்காந்துருக்கும். இப்போ மூடிடுங்க. வெயிட் போட்டுடலாம். ஒரு 3-4 விசில் வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டு அப்புறமேட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் விட்டு நிறுத்தியாச்சுங்க. இப்ப கேஸ் போயிடுச்சு. இப்ப குக்கரை திறக்கலாம். சூப்பர், எப்படி இருக்கு பாருங்க. ஜோரா இருக்கு பாருங்க. கலரை பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. என்ன வாசனையா தெரியுமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா சுண்டட்டும். நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா சுண்டட்டும் தண்ணி. நல்லா சுண்டதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம். இருங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால மிளகுத்தூள். எப்ப சிக்கன் செய்தாலும் கண்டிப்பா மறக்காம மிளகுத்தூள் சேர்த்து. பாருங்க, ஃபுல்லா குக் ஆனதா இந்த மாதிரி எண்ணெய் தனியா அந்த இது தனியா பிரிஞ்சு வரும். தனியா பாருங்க, தனியா தெரியுது பாருங்க. எண்ணெய் தனியா அந்த குழம்பு தனியா பிரிஞ்சு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் சுண்டறோம். சுண்டினா உடனே கொத்தமல்லி தழையை மேலே போட்டு இறக்கிடும். அவ்வளோதான். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் ரொம்ப சுவையாக நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக குக்க எடுதுங்க. போதும், இறக்கிடலாங்க. நான் வேறு பாத்திரத்தில் மாட்டி காமிக்கிறேன். சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் செய்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். அது நல்ல தகவலை எனக்கு பதிவு பண்ணுங்கள். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.